ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்டுக்கறி வறுவல், அதாவது மட்டன் வறுவல் பார்க்க போறோம். அந்த காலத்துல நமக்கு பெரியவங்க எப்படி செஞ்சு கொடுத்தாங்க, நம்ம தாத்தா பாட்டி அம்மா இவங்க எல்லாம் எப்படி நம்ம பாரம்பரியமான உணவுல செஞ்சாங்களோ அந்த முறைப்படிதான் நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது பாருங்க, ஆட்டுக்கறி ஒரு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன். கிளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள், கல்லுப்பு, இது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. தாளிக்கிறதுக்கு வெறும் கருவேப்பிலையும் மல்லியும் மட்டும் போதும். வாங்க எப்படி சமைக்கலான்றத பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டனை போட்டுறேன். அந்த காலத்தில் மண் சட்டியில் செய்வாங்க, நம்ம குக்கரில் செய்கிறோம். அதை மண் சட்டிலையும் அடுப்புலையும் செய்வாங்க, அது வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும். நம்ம இங்கே அந்த இதுவெல்லாம் இல்லை இப்போ, அதனால நம்ம எப்படி செஞ்சுக்கிறோம். தேவையானாலும் வெங்காயம் தக்காளி எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு கிரேவி இருக்கும், நம்ம சாப்பாட்டோடையே பிசைஞ்சு சாப்பிடலாம். இது அந்த காலத்தில் நமக்கு தாத்தா பாட்டி அம்மா எல்லாம் நமக்கு பாரம்பரியமாக எப்படி செய்வோங்களோ அந்த மாதிரி தான். மசாலாலாம் போட்டு இல்லாமல் வெறும் அழகாக இதே மாதிரி வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு எப்படி சமைக்கிறோன்றதை பாருங்கள். இஞ்சி பூண்டு விழுது பாருங்கள், போதும் சரியாக இருக்கும். ஒரு ஸ்பூனு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப அவசியம், அதனால எப்போவுமே மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் சேர்க்கறது நல்லது. இது வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாப்பிடி, இன்னொரு வீடியோவில் குழம்பு மிளகாப்பிடி போட்டிருக்கேன் பாருங்கள், சரியாக இருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு, எப்போவுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு நல்லது. இதை நம்ம அப்படியே பிசறி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம் அதுலேயும் தண்ணி இருக்கும். கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா குழம்பு மிளகா அப்படி போடுறோம்ல, அதனால் அதில் மசாலா பொருள் இருக்கிறதுனால குக்கரில் அடி பிடிக்கும், அதனால அந்த எண்ணெய் சேர்த்துட்டு சும்மா தண்ணியை ஒரு அரை கிளாஸ் விட்டால் போதும். நல்லா கலந்து கொடுத்துட்டோம் பாருங்கள், இவனாக கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கை கழுவுற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம கேஸில் ஏற்றியாச்சு, கேஸ் போட்டு வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வந்தால் நல்லா வெந்திருக்கும் பஞ்சு மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ விசில்லாம் இறங்கிடுச்சு, இறக்கியாச்சு. நம்ம ஏழு விசிலுக்கு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு தாளிப்பு போட்டுடலாம். இது வெறும் கருவேப்பில தான் போட்டு தாளிக்க போகிறோம். நம்ம பெரியவங்கள்லாம் எப்படி சமைச்சாங்களோ அந்த மாதிரி செஞ்சு இப்போ கருவேப்பில போட்டு தாளிச்சு இந்த பாருங்க ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம போய் இந்த கறியை திறந்து பார்க்கலாம் பாருங்க. பாருங்கள், நம்ம தண்ணியை விடலை, அரை கிளாஸ் தான் விட்டோம். எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தோட தண்ணியை குக்கரில் நல்லா இறங்கிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கருவேப்பிலையை போட்டு கறியை கொட்டிடலாம். இந்த மாதிரி கொட்டுறப்ப பார்த்து கொட்டணும். இந்த இது அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வச்சு இந்த குழம்பு வத்தர வரலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக கிட்ட நின்று கலக்கணும்னா காந்து போகாது. அப்படி நீங்கள் வேறு வேலை செய்யறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவில் போட்டுட்டு நம்ம வேலையை செஞ்சோம்னா அப்படியே அது சுண்டி நல்லா சூப்பராக கிரேவியை விட நல்ல தொக்கு நல்ல என்ன சொல்கிறது மனமாகவும் நம்ம ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, பாரம்பரிய சாப்பாடு எப்படி இருக்குன்றது தெரியும் பாருங்க. நம்ம தாளிக்கிறப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா கொஞ்சம் இறுகி கிரேவி மாதிரி வந்துச்சு. இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும்னா சாப்பாட்டிலலாம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸ்பெஷல் குழம்பு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. நம்ம பாட்டி அம்மாலாம் நமக்கு எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த இது திரும்பவும் நமக்கு அந்த ஞாபகம் வரும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் பாருங்க, நாங்கள் இதை டெய்லியே அதாவது நாங்கள் செய்கிறப்பெல்லாம் இதை இந்த மாதிரி எடுத்து வச்சு தனியாக சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும் ருசியாக பாருங்க. அந்த மசாலா கறி எல்லாத்தோடு வெந்து அழகாக நல்லா கிடைக்கும். இது ஒரு வாட்டி ருசி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா செவந்து எப்படி வந்துச்சு, எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே வந்துச்சு. இன்னும் இப்போ இறக்கிடலாம், அந்த இதில் நம்ம இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கலாம். எவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்கள்,
குழம்பு எடுத்தும் எவ்வளோ கிரேவி இருக்குது பார்த்தீங்களா. கிரேவி இந்த மாதிரி வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ஒரு வாட்டி இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம எல்லாம் இப்போ வெங்காயம் தக்காளி பட்டைலவங்க எல்லாத்தையும் பட்டைலவங்க போட்டு சாப்பிட்றோம். இது மாதிரி ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில், அவ்வளோதாங்க வாங்க பரிமாறி பாருங்க. நம்ம அருமையான பாரம்பரியமான ஆட்டுக்கறி வறுவல் தயாராகிடுச்சு. மட்டன் வறுவலை இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள்.